அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சகோதரி பூங்கோதை பசுபதி. பாருங்க, அப்படியே அந்த மாங்காவை பார்த்தா அவ்வளோக்குள்ள ஒரு டெம்ப்டிங்காக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதனால் இன்றைக்கி வீட்டில் எல்லாருமே வந்து மாங்காய் ஊறுகாய் போட்டு கேட்டாங்க. சரி, செஞ்சிடலாம், அதை உங்ககிட்டயும் அப்படியே ஷேர் பண்ணிடலான்னு பார்த்தேன். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு இப்போ பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா மாங்காய் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஓரளவுக்கு சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் என்னென்ன பொருட்கள் மிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஒரு கப் அளவுக்கு நான் வந்து வத்தல் தூள் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப் அளவுக்கு வந்து உப்பு எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் காயப்பொடி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம். பார்த்திங்கன்னா நான் வெந்தயத்தை வந்து லைட்டாக வறுத்து எடுத்து வச்சுருக்கேங்க. அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகு வறுக்க வேண்டாம், அதையும் போட்டு நம்ம வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துடலாம். இப்போது நம்ம வறுத்த வெந்தயத்தையும் கடுகையும் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு நல்லெண்ணெயை கொஞ்சம் சூடு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா நான் இந்த அளவுக்கு தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை விட கொஞ்சம் வேணால் பெருசாக கட் பண்ணிக்கலாம், இல்லைனா சின்னதாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப பெருசாக கட் பண்ண வேண்டாம். இப்போ நம்ம மாங்காய் ஊறுகாய் செஞ்சிடலாம். இப்போ நம்ம வந்து மாங்காய் எல்லாம் தட்டி வச்சாச்சு. இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க வத்தல் தூளை ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க உப்பையும் எல்லாமே ஆட் பண்ணி நல்லா கைப்படாமல் நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த காயம் இருக்கு பார்த்தீங்களா, அதை ஆட் பண்ணிடலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கைப்படாமல் அழகாக இந்த மாதிரி ஒரு உடன் ஸ்பூனோ இல்லை சாதா ஒரு நீங்கள் சில்வர் ஸ்பூன் கூட எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க கடுகு வெந்தயம் அதை நல்லா ஆட் பண்ணி அதையும் நல்லா இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கலாம். நல்லா எல்லா இடமும் மிக்ஸ் ஆயிடணும். இப்போ இது கூடவே நம்ம சூடு பண்ணி வச்சுருக்க அந்த நல்லெண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, 1 கப் நல்லெண்ணெய், அதை உள்ளே ஆட் பண்ணி அதையும் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணுங்க. நல்லா எல்லா இடமும் சூப்பராக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்க, இப்பவே பார்க்க அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கு. எடுத்து சாப்பிட்றலாம் போல இருக்கு. ஸோ இப்போ நம்மளுக்கு சூப்பரான யம்மியான மேங்கோ பிக்கிள் ரெடி. வா, சூப்பராக கலர்ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் ஆனால் இதை விட அப்படியே எல்லாம் மர்ஜ் ஆயிரும், என்ன கூட இன்னும் சூப்பராக ஆயிரும். ஸோ உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த மாங்காய் ஊறுகாய் ரொம்ப பிடிக்கும் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்களும் இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சு பாருங்கள். இதை ஒரு பாட்டிலில் நம்ம எடுத்து வச்சிட்டோன்னா கொஞ்ச நாளைக்கு நம்மளுக்கு வந்து மாங்காய் ஊறுகாவை பற்றின ஒரு இதே இல்லை. கொஞ்ச நாள் இல்லைங்க, இது 2-3 நாளில் எப்படியும் தீந்துடும். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே கீழே உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிருங்க. அப்பதான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களை வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.